பூமியில மட்டும் இல்லாம விண்வெளியிலயும் தன்னுடைய தனித்துவத்தை இந்தியா காட்டுது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்க தோழி சிவானி மூர்த்தி. இது ஓம்ரிதம் ஆஃப் லைஃப். மிதி வண்டிகளிலும் மாட்டு வண்டிகளிலும் ராக்கெட் மற்றும் செயற்கை கோளுடைய உதிரி பாகங்களை இடம்பெயர்ந்துட்டு இருந்த காலம் போயிட்டு தன்னுடைய முதல் முயற்சியிலேயே இஸ்ரோ செவ்வாய் கிரகத்தை அணுகுனது எப்படி அப்படின்றத தான் இந்த காணொலியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 1950களில் யுஎஸ்ஏ மற்றும் ஒன்றிணைந்த சோவியத் உலகின் மிக பிரபலமான விண்வெளி பந்தயத்தை நிகழ்த்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்தியாவுடைய விண்வெளி ஆராய்ச்சிக்கான வித்து இடப்பட்டது. யாரால அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இரண்டு சிறந்த இந்தியர்களால் இடப்பட்டது. அவங்களில் ஒருவர் அணுக்கருவியலின் தந்தை என்று அழைக்கப்படும் ஹோமி பாபா மற்றும் விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் விக்ரம் சாராபாய். இவங்க 1962 விக்ரம் சாராபாயை தலைமையாக கொண்டு இந்திய தேசிய விண்வெளி ஆராய்ச்சிக்கான குழு அமைத்தாங்க. இதை ஆங்கிலத்தில் இந்தியன் நேஷனல் கமிட்டி ஃபார் த ஸ்பேஸ் ரிசர்ச், சுருக்கமாக இன்காஸ்பார் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. இது பொறுமையாக திடமாக வளர்ந்து 1962 ஆகஸ்ட் 15 இந்திய விண்வெளி ஆய்வு மையம், ஆங்கிலத்தில் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ அப்படின்ட்டு அழைக்கப்படுற இந்தியாவுக்கென்று தனித்த விண்வெளி ஆராய்ச்சி மையம் உருவானது. இஸ்ரோவுடைய ஆரம்ப காலத்தில் நம்ம கிட்டக்க நவீன கருவிகளும் கிடையாது, அனுபவமிக்க ஊழியர்களும் கிடையாது. இந்த நிலையில விக்ரம் சாராபாயோடைய மரணம் மிகப்பெரிய அதிர்ச்சியை இஸ்ரோவுக்கு கொடுக்குது. சில காலங்களுக்கு பிறகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மற்றும் சதீஷ் திவான் இஸ்ரோவுடைய தலையை மீண்டும் தூக்க செய்கிறாங்க. எப்படி அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஒன்றிணைந்த சோவியத்துடைய உதவியால இந்தியாவுடைய அதாவது இஸ்ரோவுடைய முதல் செயற்கைக்கோள் ஆரியபட்டா 1975 விண்ணில் ஏவப்படுது. அது நம்மளுடைய ஆரம்ப காலம் என்பதால இந்தியாவில் செய்யப்பட்ட முதல் செயற்கைக்கோளான ஆரியபட்டாவை ஒன்றிணைந்த சோவியத் அதாவது USSR அவங்களுடைய துணையுடன் நம்ம விண்ணிற்கு அனுப்பினோம். இதற்கு பிறகு 5 கழிச்சு 1980களில் இந்தியா தனக்கென்று ராக்கெட்களை செய்ய ஆரம்பிச்சது. ரோஹிணி என்று அழைக்கப்படும் செயற்கைக்கோள் இந்தியாவுடைய முதல் ராக்கெட் மூலயமா விண்ணிற்கு அனுப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பல செயற்கைக்கோள்களை தாங்கின ராக்கெட்கள் விண்ணிற்கு ஏவப்பட்டது. இதுவரை இஸ்ரோ 3 உலக சாதனைகளை படைச்சிருக்காங்க. 2008 இஸ்ரோவுடைய முதல் மைல்கல் விண்ணில் நாட்டப்படுது. அது என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, முதலாம் சந்திராயன் சந்திரனில் நீர் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை உறுதியும் செஞ்சாங்க. இதனைத் தொடர்ந்து 2013 இஸ்ரோவுடைய சிறப்பு அம்சங்கள் வெளிவர ஆரம்பிச்சுது. என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன், மங்கள்யான்னு அழைக்கப்படுற செவ்வாய் கிரகத்தை சுற்றி வரக்கூடிய கலம் விண்ணில் ஏவப்பட்டது. இதை பார்த்து அயல்நாட்டு பத்திரிகையாளர்கள் இந்தியாவை கேலியும் கிண்டலுமா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் 2014 உலக அளவில் இந்தியா தான் முதல் நாடு செவ்வாய் கிரகத்தை தன்னுடைய முதல் முயற்சியிலேயே அடைஞ்சதுல. இதனைத் தொடர்ந்து இஸ்ரோ உலக அளவில் சிறந்த 4வது விண்வெளி ஆராய்ச்சியகம் என்ற பட்டத்தை பெற்றுச்சு மற்றும் ஆசியாவில் செவ்வாய் கிரகத்தை அடைந்த முதல் நாடு என்ற சிறப்பையும் பெற்றுச்சு. 2017 இஸ்ரோவுடைய 3வது உலக சாதனை நடந்துருச்சு. அது என்னன்னா, ஒரே நேரத்தில் 104 செயற்கைக்கோள்களை விண்ணில் எய்துனாங்க. இதன் காரணமாக இதற்கு முன்னாடி 37 செயற்கைக்கோள்களை ஒரே நேரத்தில் விண்ணில் எய்துன ரஷ்யாவுடைய உலக சாதனை முறியடிக்கப்பட்டது. 2019 இரண்டாம் சந்திராயன் இஸ்ரோவுக்கு பாதி வெற்றியை கொடுத்தாலும், மேலும் இவங்களுடைய எதிர்காலத்தில் இருக்கிற பல திட்டங்கள், விண்வெளிக்கு மனிதனை அனுப்புறதுலேருந்து சூரியனை ஆராய்ச்சி பண்ண போகும் பணிகள் எல்லாமே உலக சாதனை பட்டியலில் மேலும் பல சாதனைகள் இஸ்ரோவுக்கு வந்து சேரும் அப்படின்றது உறுதி. இப்போ 41 பில்லியன் மதிப்பிலான இஸ்ரோவில் உலகின் அதிசிறந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் இதர ஆராய்ச்சியாளர்கள் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. மொத்தம் 16,000 அதிகமான ஊழியர்கள் இருக்காங்க. இஸ்ரோவுடைய தலைமையகம் பெங்களூர்ல இருக்குது. இதற்கு கே சிவன் தலைவரா இருக்காரு. இப்போ இஸ்ரோவை தேடி உலக நாடுகள் பல வருது. இதற்கான காரணம் நம்ம குறைந்த செலவுல நிறைந்த வெற்றியை கொடுக்கறது தான். வாழ்த்துக்கள் இஸ்ரோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, பயனில் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டாபிக் இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சுன்னா, அதை கற்றுக்கணும் அப்படின்ட்டு தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி தெரிஞ்சுப்போம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். கற்போம் கற்பிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.